தமிழகத்தில் ஊரடங்கை மீறி வாகனங்களில் வெளியே சுற்றிய நபர்களிடமிருந்து பனிரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பல்வேறு தரவுகள் அறிவிக்கப்பட்டாலும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் தான் உள்ளது இதனால் தேவையில்லாமல் வாகனத்தில் வெளியே செல்பவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வாகனங்களை பறிமுதல் செய்கின்றனர் கைது நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகின்றனர் அதன்படி தற்போது வரை பனிரண்டு கோடியே நாற்பது லட்சம் கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாகவும் ஊரடங்கை மீறி வாகனங்களில் வெளியே சுற்றிய ஆறு லட்சத்து முப்பத்து மூன்று ஆயிரத்து ஐந்து பேர் கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாகவும் நான்கு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது